பெரும்பாலும் ஆண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பேயாக மாறிடுவான்னு. ஆனால் இங்கே ஒரு பேயே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. இதை கேட்டால் ஹீரோ, ஆடா பாவீங்களா, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை, நான் செத்தாலும் இதை பண்ண மாட்டேன்னான்னு சொல்ல, அதன் பிறகு இவனுக்கு சில பயங்கரமான விஷயங்கள் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதையில நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படத்துடைய பேர் மேரி மை டெட் பாடி. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் நீங்கள் அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்கில் ஒரு பாட்டி வந்து இறந்து போன உடலிருந்து முடியை கட் பண்ணி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களும் உன்னை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்ட இவரும் ஜிம்மில் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கக்கூடியவன் இவனை குறுக்குறுன்னு பார்க்குறான். என்னடா ஹீரோ, என்ன ஒரு டைப்பாக இருக்கணும்னு யோசிக்க வேணாம், ஏன்னா இவர் போலீஸு. அப்போது அவனும் டே நீ வச்சிருக்கிற போதை மருந்தெல்லாம் எங்கே இருக்கு, எங்கிட்ட கொடுன்னு சொல்கிறான். இவனும் இதை கேட்டுட்டு எங்கள் அப்பா யார் தெரியுமான்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ, நீ ஒன்றையும் கவலைப்படாத, நேராக ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடு, அந்த ஆளையும் கண்டுபிடிச்சி தரேன், அதுக்கு முன்னாடி நம்ம போகலாமா அப்படின்னு இவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் இவருக்கு ஸ்டேஷனில் துளி கூட மரியாதை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி ஆஃபீஸர் மேலே இவனுக்கு ஒரு கண், அங்கே யாரோ போதை மருந்தை கடத்திக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லி தகவல் வருது. இதை கேட்டால் ஹீரோ, நான் போகிறேன்டான்னு கூட அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு வெறித்தனமாக போய்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு இவனை பார்த்து, ஏண்டா அவன் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கான், நீங்க நின்றுக்கிட்டு இருக்க, வேகமா போ 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு இவரு, ஏமா கவலைப்படுற, நான் குறுக்கோயில போய் உன பிச்சிடறான் பாரு, இது வரைக்கும் எனக்கு காமெடியா பாத்துருப்ப, இதுக்கப்புறம் ஹீரோ போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் அவன் கார்ல இருந்த எவிடன்ஸை கீழே போட்டு அழிச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவங்க போற வழியில ரெண்டு பேர் காரை நிப்பாட்டிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோவும் பார்த்துட்டு, என்ன கடமையை செய்ய விட மாட்டீங்கல்ல, இருந்தாலும் பின் வாங்க மாட்டேன்னானு நேரம் அது கிட்ட போக கார் போய் முட்டிக்கிட்டு மாட்டிக்குது. ஐயையோ சாரிம்மா, லைட்டாக கெஸ்ஸு மிஸ் ஆகி போச்சு, அடே ஓடாதரா, கடவுள் உன சும்மா விட மாட்டாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவர் என்னமோ வெளியே வந்துட்டாரு, ஆனால் காரை விட்டு தான் இறங்க முடியல. அப்போ இவங்களை பார்த்துக்கிட்டே கார் ஓடிக்கிட்டு போனவன் அங்கே முட்டிக்கிறான். உடனே இவரும், கடவுள் இருக்காருன்னு சொன்னேடா பாத்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த லேடி போலீஸ் வந்து, ஆ இருக்காரு இருக்காரு, நீ என்ன பண்ணு, கீழே போட்ட அந்த எவிடன்ஸ் எடுத்துட்டு வா பார்ப்போம், அதுக்குள்ள நான் போய் அவனை பிடிக்கிறேன்னு அவ ஓட இவனும் போய் வேற வழி இல்லாமல் கூப்ப பிடிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் அவன் என்னத்தையும் பார்த்து அதை கையில் எடுக்க ஒரு பாட்டிகள் கூட்ட ஓடி வந்து, கண்ணா நீ அதை எடுத்துட்டியா, நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி, ஏன்னா இறந்து போனவங்கள நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ கேட்டுட்டு பயங்கரமா கோவப்படுறான், ஏன்னா இறந்து போனவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது கூட பரவாயில்ல, அது ஒரு பொண்ணே கிடையாதான். அப்போ அந்த பாட்டி வந்து, ஏன்ப்பா என் பேரனுக்கு ஒரு நல்ல ஆம்பளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டான், ஆனால் என்னால் முடியலை, இப்போ பாரு வேற வழி இல்லாமல் நீ வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோ கேட்டுட்டு, ஓய் பாட்டிங்களா, நான் காலம் போன போக்கில் காமெடி கேட்குதா, வச்சு மூஞ்சி கிஞ்சிலாம் வச்சிருவேன், ஓடி போங்கோ, இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கொன்றுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்களும் இதை பார்த்துட்டு, போடா போ, இந்த சாபம் உன்னை சும்மா விடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவரும் அங்கேருந்து ஆஃபீஸ் வரும்போது அதே கவர் இவன் டேபிள் மேலே இருக்கு. அப்போ இதை பார்த்த இவன், நமக்கு வேண்டாத இவனை தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அதை கொண்டு போய் குப்பையில் போட, அந்த நேரம் இவங்க கேப்டன் வந்து, ஏண்டா கண்ணா நம்ம சீஃபோட கல்யாணத்துக்கு வந்த மொய் கவர் உன் டேபிள் இருந்துச்சாமே, அதை எத்துன்னு வந்து கொடுன்னு சொல்கிறாரு. இதை கேட்டவன், ஐயோ ஆயா சொன்ன கண்டும் வேலை செய்தோ, ஏய் இருங்கடா எங்கடா கொண்டு போனீங்க அந்த குப்பையன் தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது, பாவம் இவருக்கு நிஜமாவே கெட்ட நேரம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கிருந்து இவர் மறுபடியும் ஆபீஸ் வரும்போது இவரை பார்த்தவங்க, ஒரு குப்பை எடுக்கதானா போனேன், இதுலயே தெரியுதுரா நீ எதுக்கும் வேலை கேட்க மாட்டேன் அப்படின்னு இவர் டீ ப்ரமோட் பண்ணி வேற ஸ்டேஷன் மாத்திட்டாங்க. அங்க இவனை பார்த்த ஒரு போலீஸ், ஏண்டா உன்னையே இங்க மாத்திட்டாங்கன்னு சொல்லி கேட்கிறான். எல்லாம் என் தலையெழுத்து, இப்போ கூட பாரு எதை பண்ணாலும் பயந்து பயந்து பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சுட, அந்த தோட்டாவும் இவனை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தவன், சொன்ன இல்லைடா நீங்கள் பார்த்தியா எல்லாம் என் தலையெழுத்து, ஹலோ கேள்விங்களா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு கல்யாணத்தை பண்ணுங்க, ஆனால் மகளே எனக்கு மட்டும் நல்லாகலை, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த இறந்து போன பையனுடைய அப்பா வந்து பார்த்துட்டு, ஏமா உனக்கு வேறு வேலை கிடையாது, இதில் ஏதோ ஒரு பைத்தியத்தை கூட்டிகிட்டு வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியான்னு கேட்குறான். ஆனாலும் இவனுக்கு வேறு வழி இல்லாமல் கல்யாணத்தை பண்ணிவிட்டு இவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனவங்க, கண்ணு ஒரு மூணு நாளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி என் பேரன் கூட படுத்துக்கோ, அதுக்கப்புறம் இந்த சாபம் உன விட்டு வெளியே போய்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனும் இதை கேட்டுட்டு, ஆட பாவீங்களா சாபம் கீபோன்னு சொல்லி கடைசியில் என்னை இப்படி காமெடி பண்ண வச்சிட்டீங்களடா, இதெல்லாம் போய் நான் எப்படா வெளியே சொல்கிறதுன்னு யோசிக்கும் போது அந்த நேரம் அவன் கையில் இருந்த சோப்பு கீழே விழுது. அப்போ இவனும் அதை எடுக்க போகும்போது கீழே ஒருத்த வந்து, எங்கே என்னை திட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதை பார்த்தவன், ஐய் பேய சோ போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவன், ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கும் போது தெரியல, இப்போ மட்டும் நான் உன் கண்ணுக்கு பேயா தெரியலனா ஒழுங்காக என்னை ஏற்றுக்கோன்னு சொல்கிறான். இதை கேட்டால் ஹீரோ, என்னால் முடியாதுரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கீழே ஒரு போலீஸை காட்டுறாங்க. அந்த நேரம் இவர் கிங்கனி மங்கனின்னு ஓடிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த இவன், அடே வேலை விட்டு துரத்துட்டாங்கன்னு பைத்தியம் பிடிச்சி போச்சா தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அந்த ஆவி இவன் உடம்பு விட்டு போகுது. இவனை இதை பார்த்துட்டு, சூப்பரா
உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்கடா. ஹலோ பூசாரி, இங்க வந்து பாரியா என்னை காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் வந்து யார் பண்ணி என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு இவனும் நாலு குண்டு கேள்விங்க சேர்ந்து என்ன ஒரு பேய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கயா, நீ என்ன பண்ணுவீன்னு எனக்கு தெரியாது, எனக்கு இப்பவே டைவர்ஸ் வேணும்னு கேட்கிறான். அதுக்கு இவரும் இருப்பா, என்னால முடிஞ்சதை பண்றேன்னு என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. சரிப்பா, எதுவும் வேலைக்காக மாட்டேங்குது, ஏன்னா நீ போன ஜென்மத்தில் இறந்து போன அந்த ஆவியோடைய நாய்க்குட்டியாக இருந்தியா அப்படின்னு சொல்ல இதை ஹீரோ நினச்சி பார்த்துட்டு, நீ அடக்க மாட்டே போறா புதுசு புதுசாக யோசிக்கிறீங்க, சரி விடு இதை நானே பார்த்துக்கிறேன்னு அந்த ஆவிக்கிட்ட போய், இங்கே பாருங்க ஆவி சார், நீங்கள் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் செய்கிறேன், என்னை விட்டு மட்டும் போயிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இந்த ஆவி வந்து, இந்த உலகம் ரொம்ப குப்பையாக இருக்கு மகனை, நீ கூட குப்பை போட்டுக்கிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் ரொம்ப வேகமாக சூடாக்கிட்டு இருக்கு, இதனால் இங்கே பல விலங்குகள் இறந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோ, இங்கே பாருங்கய்யா, என்னால் கரடிக்கெலாம் சாப்பாடு கொடுக்க முடியாது, வேணும்னா ஒரு வாயில்லாத ஜீவனை கொண்டு வந்து நான் வளர்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்து அந்த பேய், ஏ இது உன்ன மாதிரியே க்யூட்டாக இருக்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவனை இதை கேட்டுட்டு, இவன் வேற அத்தையே ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கான், சரிப்பா உனக்கு வேற என்ன வேணும்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இவனும், எங்கள் வீட்டுக்கு போ, என் ஃபோனில் இருக்கக்கூடிய என்னுடைய பிட்டு படத்தை எல்லாத்தையும் டெலிட் பண்ணு சொல்கிறான். இதை ஹீரோ கேட்டுட்டு, சூப்பரா இது மாதிரியே சொல்லு, என் வாழ்க்கை விளங்கும் அப்படின்னு அங்கே வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா கையில் ஃபோன் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரும், நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், திறக்க மாட்டேந்துப்பா, சரி விடு நாளைக்கு சர்வீஸ் சென்டர் போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னும்போது ஹீரோ இதை கேட்டுட்டு, ஐயோ உங்களுக்கு எதுக்கு அங்கல் சார்மோ, நீங்கள் ஏற்ற என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன்னு அதை வாங்கி ஓப்பன் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய வீடியோஸை டெலிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதன் பிறகு இந்த ஆவிக்கிட்ட வந்தவன், நீ இன்னும் போலியான்னு கேட்கும்போது, இல்லை இல்லை எனக்கு நூறு ஆசை இருக்குது, என்னுடைய பாய் ஃப்ரெண்டு நான் இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டா மனசு உடைஞ்சு போயிடுவான், அதனால நீ அவன்கிட்ட போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லணும் அப்படிங்கிறான். இதை கேட்ட ஹீரோ, இது வேற வாடா கீஞ்சிது, சரி வந்து தொலை பண்ணுறேன் அப்படின்னு அவனை கூட்டிக்கிட்டு போய், ஏன்பா நீ என்ன பண்ணுவியான்னு சொல்லும்போது அந்த பையன் வேற யார் கூட இருக்கான், இதை எவனும் பார்த்துட்டு மாடியிலேருந்து கீழே குதிக்கிறான். அதுக்கு ஹீரோ, நேரம் பார்த்தியா, செத்ததுக்கு அப்புறமும் தற்கொலை பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை, ஏன்டா இவனுக்காக தான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியா அப்படின்னும்போது, அடே உங்க நாயின் அங்கே இருக்கார் பாரா, ஹலோ அங்கிள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அவரு இவன்கிட்ட வந்து, என்னுடைய பையன் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், நானும் இதை பண்ணது யாருன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு தேடினா அதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை, இந்தப்பா இது எல்லாத்தையும் நான் சேகரிச்சேன், ஆனா இது எதுவுமே பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட ஹீரோ, டாய் எனக்கு இப்போதான்டா வேலை வந்திருக்கு, நான் இந்த கேஸை கண்டுபிடிக்க போறேன்னு இவனுடைய ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அதில் இவர் சாகிறதுக்கு முன்னாடி ஸ்டோரி போட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ இவங்களும் அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் ஹீரோ, டே இங்கே இருக்கக்கூடிய காரில் எல்லாத்துலேயுமே கேமரா இருக்குடா அப்படின்னு ஒரு காரில் இருந்து வீடியோ கொண்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது இந்த கார் ஆப்போசிட் சைடு நின்றுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த போதை மருந்து கும்பலை சேர்ந்தவரால் இதில் பதிவாயிருக்கான். ஹீரோ இதை பார்த்துட்டு, டாய் இவனை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன் மொத்த கேஸும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்கே பார்க்கறது அவர் தான் ஆல்ரெடி பாடியில் போயிட்டாரே. அப்போ அந்த பேய் வந்து, என்னமோ இவனை பார்த்தினா பேசி கிழிப்பானே, பார்த்தியா இவன் கூட சண்டை போட்டு அவன் இவனை அடிச்சே கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனும், இவனை யார் அடித்தானோ அவனை தேடி போய்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அந்த லேடி போலீஸ் வந்து, ஏய் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு எப்படிலாம் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு இவரும், அதுவாமா இந்த ஆள் பின்னாடி போனேன்னு வச்சுக்கோயேன், இவங்க பாஸ் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம்ல, அதான் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட அந்த பொண்ணும், சரிப்போ அப்படின்னும் போது இவங்க கரெக்டாக அந்த பாஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதன் பிறகு இதை ஸ்டேஷனில் சொல்லும்போது, இதை கேட்ட கேப்டன், சபாசராக்கண்ணா வாடா நம்ம போய் அவங்களை பிடிக்கலான்னு வேக வேகமாக கிளம்பி அங்கே போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இந்த பொண்ணை காட்டும் போது, ஐயா கேப்டனே நீங்கள் இங்கே இருங்கோ நான் போய் லைட்டாக பேச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போக, அந்த நேரம் ஹீரோக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. உடனே இவன், அடே அந்த பொண்ணை விட்டுடான்னு சொல்லி நேராக கோவப்பட்டவங்க போகிறான். அப்போ இதை பார்த்த இவன், ஆடா ஆர்வ கோளாறே, அவன்கிட்ட நான் வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் கேட்டேன், அதுக்குள்ளே ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இவங்க உள்ளே போய் பார்க்கும்போது அவங்களுடைய தலைவன் உள்ள ஜாலியாக சூம்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அவர் இவங்களை பார்த்துட்டு, வாங்க ஆபீசர் வந்து ஆடுங்க, அதுக்கு முன்னாடி எதுக்கு ஆடிக்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இவங்களுக்கும் அங்கே எந்த எவிடன்ஸும் கிடைக்கல, இதனால் இவர் சமய கோவப்பட்டு ஹீரோ திட்டிக்கிட்டு இருக்காரு. பாவம் இவனை மனசுடைஞ்சு போகும்போது அந்த பேய் வந்து, டேய் அந்த வீடியோ கேமரா இங்கே இருக்குடா, ஐ ஜாலி கண்டுபிடிச்சிட்டோன்னு இவங்க போய் பார்க்கும்போது இவனை இடித்ததே அந்த பாஸ் தான். உடனே இவனை கொண்டு வந்து இந்த வீடியோவை அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். அவளும் இதை உள்ளே போய் சொல்லும்போது இவங்க கேப்டன் வந்து, சாரிடா கண்ணா உன்னை என்ன தப்பாக புரிஞ்சுக்கினேன், அதை விடு உனக்கு மட்டும் எப்போ அதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லி கேட்குறான். இதுக்கு ஹீரோ, என்கிட்ட ஒரு ஸ்பைக்கிறார் சார் அப்படின்னும் போது, அதை கேட்ட கேப்டன், கண்ணா ஒரு விஷயம் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோ, அந்த பொண்ணை நம்பாத, உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட மட்டும் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு இவங்களும் அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடத்துல யாரும் இல்லை. இதனால் இவங்க கேப்டன் கோவப்பட்டு, உன்னை நம்பி வந்தேன் பாரு என்ன செருப்பாலே அடிக்கணும்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோவும் மறுபடியும் சோகமாக இருக்கும்போது அந்த பேய் வந்து, விட்ரா விட்ரா
இது இல்லைனா உனக்கு வேற வேலை கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஹீரோ, எனது என் வேலைக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானா, அடைய சப்ப மூக்கா, உனக்கு எவனை கொண்டுட்டாங்கன்னு சொன்னதுனால அவனை தேடி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா கடைசியில் என்ன அசிங்கப்படுத்துறல்ல. உனக்கு என்னடா, உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு நீ செத்து போயிட்ட, வேற கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக மறுபிறவை எடுப்பல, இப்போவே பண்ணுறான்னு நேராக அவன் கிட்ட போக இதை பார்த்தவன், ஏண்டா உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாதா, அவன் தான் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான், நீ மாட லூசு அப்படின்னும் போது இதை கேட்ட ஹீரோ, அடேய் உன்ன மாதிரி ஆளெல்லாம் இருக்கவே கூடாதுறான்னு அவனை பயங்கரமாக தாக்குறான். அப்போது இவனும் வந்து ப்ளீஸ் எனக்காக அவனை விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதன் பிறகு ஹீரோ கிட்ட வந்தவன், நான் ஒன்றும் சந்தோஷத்துக்காக அவன் கூட பழகலை, எனக்கு லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை, என்னுடைய சந்தோஷத்தை காட்டணும், கூடவே அழணும், நிறைய ஆசைகள் இருக்குது, அது என்னமோ எனக்கு பெண்களை பார்க்கும்போது எந்த உணர்ச்சிகளும் இருக்க மாட்டேங்குது, இது எல்லாமே என்னுடைய தப்பான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோ, சேச்சே நீ ஏப்பா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, உன்னை போல ஒருத்தன் கிடைக்கலையானு அவன் தான் வருத்தப்படணும், அது மட்டும் இல்லாமல் உன்னை யாருக்கும் பிடிக்கலன்னு யார் சொன்னது, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா போன ஜென்மத்தில் நான் உன் நாய்க்குட்டியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனும் இதை கேட்டுட்டு, நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால் ஹீரோ சோகமாக வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் கண்ணாடியில் இவன் உருவத்தை பார்க்குறான். அப்போது அடையே சப்பமுக்கா இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த ஆவி, போகலான்னு தான்ப்பா பார்த்தேன், ஆனால் உங்கள் கேப்டன் என்னமோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் தான் எல்லா குற்றங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதனால் ஹீரோக்கும் டவுட் வந்து அவங்கள தேடி போய்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களும் அந்த பாஸை கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் துப்பாக்கி சுட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்கே கரெக்டாக போய், யோ கேப்டனே எப்படி பண்ணிட்டியா, இதுக்கப்புறம் என்னை ஏமாற்ற முடியாதயா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டவர், ஏண்டா நிஜமாவே உனக்கு மூளை கிடையாதாடா, எனக்கு இவனை பற்றி சொன்னதே அந்த பொண்ணு தான்டா, எனக்கு என்னமோ இன்ஃபார்மர் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போது ஹீரோ இவனை பார்த்துட்டு, அடே சப்பமுக்கா நீ மட்டும் சாகலைன்னு வச்சுக்கோயேன், நானே உனை சுட்டு கொண்டு இருப்பேன்டா, ஐயா சாரிங்கய்யா நைட்டாக மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்து, எதுவும் மிஸ் ஆகலை, நீ தான் தேவையில்லாமல் என் பிளான்லலாம் வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கடா, இதில் இருந்தாலும் வேற ரொம்ப ஓவராக பண்ணுறான்னு சொல்ல, இவரும் என்னை பற்றி உனக்கு தெரியாதுரி ஓய்னு கத்தும்போது, பொம்பளையடாவை ஈவ இறக்கு மேலே மடிக்கிறா, இவகிட்ட மாட்டினா அவளை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய் அவளை பார்த்துக்கிட்டு இருக்கு. அவரும் இந்தாமா இந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இவன், என்னது இந்த பணத்தை எடுத்துக்குவா, அடையே சிவப்பு சட்டை, என்னை ஞாபகங்கதா, நீ எங்கள் அம்மாவுக்கு அதிக அளவில் ட்ரக்ஸ் கொடுத்ததால அவங்க இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் ரொம்ப தனியாகிட்டேன், அது எவ்வளோ கொடுமை தெரியுமா, அதனால் இந்த பணம் எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு நேராக போய், ஓய் நல்லா பண்ணுறீங்க, ஓடி போய் பாசை காப்பாற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்களும் அங்கே வந்து இவங்க பாசை காப்பாற்ற, எங்கடா போனாவே அவளை விடக்கூடாதுடா, அதுக்கு முன்னாடி இவனுங்களை போட்டு தள்ளணும்னு இவங்க கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேய் வேற வழி இல்லாம அந்த ஆள் உடம்புக்குள்ள போக்குது. அந்த நேரம் போலீஸும் உள்ள வர, ஐயா ஏன்பா சண்டை போடுவீங்க, யாரும் யாரையும் சுட்டு கூடாதுன்னு இவனும் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தனை சொல்றான். ஐயோ சாரிங்க தெரியாம சுட்டுட்டேன் அப்படின்னும் போது இதை பார்த்த போலீஸ்காரங்க இவனையும் சுட்டுறாங்க. அப்போ இவங்களும் மாறி மாறி சண்டை போட்டுக்க அதில் ஒருத்த வந்து ஹீரோவை சுட்டுறான். இதனால் அந்த பேயும் வந்து, ஏண்டா கண்ணு கூட தெரியாதடா, ஏண்டா அப்படி பண்ணிட்டேன், உன்னை நான் சாக விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரம் ரோடு முழுக்க டிராஃபிக் ஜாமாக இருக்குது. இதை இவனும் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய உடம்புக்குள்ளையும் புகுந்து அந்த இடத்துல வழிவிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, இவன் யாருடைய உடம்புக்குள்ளையாச்சும் போனான்னா இவனுடைய ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போய் அவன் இறந்து போயிடுவான். அப்போது ஹாஸ்பிட்டலில் ஹீரோ கண்ணு முடிக்கும் போது இவன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அந்த பையனுடைய அப்பா வந்து, ரொம்ப நன்றிப்பா, என்னுடைய பையன் இறந்து போனதுக்கு நானும் ஒரு காரணம், அவன் ஓரின சேர்க்கையை சேர்ந்தவனு என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான், ஆரம்பத்தில் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதன் பிறகு எங்கள் அம்மா என்கிட்ட வந்து நமக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு பையன், அவனுக்கு என்ன சந்தோஷமோ அதை செய்யடான்னு சொன்னாங்க, இதனால நானும் அந்த பையன்கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா அது அங்கே வேற எவன் கூடயோ சுற்றிக்கிட்டு இருக்குப்பா, அப்போ தான் நான் கோவப்பட்டு இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லி என் பையனை பயங்கரமாக திட்டேன், அந்த கோவத்தில் தான்ப்பா அவன் பாவம் குடிச்சிக்கிட்டே காரில் விழுந்து இறந்து போயிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் இறந்த பிறகு ஏதோ சடங்கு பண்ணணும்னு சொன்னாங்க, அப்போ தான் என்னுடைய பையனால் மறுபிறவை எடுக்க முடியுமா, இதை கேட்டு நானும் நேராக அந்த பையன்கிட்ட போய் அவனுடைய காலில் விழுந்து கெஞ்சி பார்த்தேன், ஆனால் அது செய்ய மாட்டேன்னு சொல்லிச்சுப்பா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்கிள், உங்கள் பையன் இங்கே தான் இருக்கான், வேணும்னா நீங்கள் இப்போ கூட அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை இவரும் கேட்டுட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க அவனும் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரேடியாக அழிஞ்சு போகலை, அடுத்த பிறவிக்காக ரெடியாகிக்கிட்டு இருக்காரு. இதனால் ஹீரோ மட்டும் இல்லாமல் அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடவே இந்த நாயும் தான் இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.